நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்கஞ்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது கூட பெல்லைக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணி உடனே வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் உடனுக்குடனே நம்மளோட வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். நம்மளே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு மூன்று நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் திருப்பூர் உடுமலைப்பேட்டை இந்த சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பகல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் கொடுது, நைட்டு பார்த்திங்கன்னா பெய்யுது. அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகாலையில் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியல தண்ணியெல்லாம் நின்றுருக்கு. பார்த்திங்கன்னா என்னோடய புறத்தை திறந்துட்டு கோடிகளெலாம் வந்து மேட்ச்சை முடிச்சுட்டு உள்ள விட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்து என்னென்னா எதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழிங்களை வந்து மலையில் நலைய விடலாமான்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார். அவருக்கான பதிவு தான், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நலைய விடலாம். அதாவது நம்ம வந்து தண்ணியில் போட்டு எடுத்து விடுறத விட பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் நின்று நல்லா குடிப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பார்த்திங்கன்னா ரக்கையில் அடித்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா கட்டையெல்லாம் கட்டி விட்டுருந்தோம் அது மேலே ஏறினோம், இல்லை கல் இருந்துச்சுன்னா கல் மேலே ஏறினோம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மலையில் நனையும். நனைஞ்சு நல்லா பார்த்திங்கன்னா ரக்கைக்குள்ளே ஃபுல்லாக இறங்கி அதே நல்லா மூக்குள்ளே சொரிஞ்சு நல்லபடியாக பார்த்திங்கன்னா குளிக்கும். அது வந்து நல்லதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான், ஆனால் என்னென்னா சளி பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திடீர்னு மழை தண்ணியில் நனையிறதுனால இரண்டு மூன்று நாட்கள் நனையிறதுனால அது வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது சளியை மட்டும் பிடிக்காமல் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது. நண்பர்களே சளி பிடிச்சது அப்படின்னா பார்த்திங்கன்னா மற்ற நோய்களெல்லாம் வரிசையாக ஒன்றுன்னா தாக்க ஆரம்பிக்கும். சளி பிரச்சனையை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா என்ன நடக்குன்னா அடுத்து வந்து தீனி எடுக்காது, அப்புறம் வந்து சளி முத்திடுச்சு அப்படின்னா கோழி இறக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். அதை மட்டும் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போகுது நம்மளே. அதுக்காக இந்த வீடியோ போயிடுது. நன்றி நண்பர்களே, வேறு வீடியோ செஞ்சு போகும். வணக்கம்.